ஆக்டர் விவேக் காலமாயிருக்காரு. இவருடைய மறைவு எல்லாரையுமே சோகத்துல அழுத்தியிருக்கு. தன்னோட காமெடி மூலியமா நம்மளோட எல்லாரோட மனசுலயும் விவேக் சார் வந்து ஒரு தனி இடம் பிடிச்சிருக்காரு. அவரோட காமெடியில எப்பவுமே சொசைட்டிக்கு தேவையான நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும். அண்ட் அப்படி இருக்கும்போது திடீர்னு அவர் இப்போ காலமாயிருக்காரு. பத்மஸ்ரீ டாக்டர் விவேக் பாத்தீங்கன்னா நேத்து காலையில 11 மணி அளவுல அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில இருக்கிற வடபழனி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனாரு. அண்ட் அதுக்கப்புறமா அவருக்கு கரோனரி ஆன்ஜியோகிராமும் ஆன்ஜியோபிளாஸ்டிக் சிகிச்சையும் கொடுக்கப்பட்டுச்சு. தென் தீவிர சிகிச்சை பிரிவில் கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷனில் தான் அவர் இருந்தார். அண்ட் அதுக்கப்புறம் எக்மோ சிகிச்சையும் கொடுக்கப்பட்டுச்சு. அண்ட் நேற்று கூட சொன்னாங்க, ஸோ சிகிச்சை முடிஞ்சிடுச்சு, அவர் வந்து இப்போ நல்லா தான் இருக்கார், கூடிய சீக்கிரமாக அவர் வந்து உங்ககிட்ட பேசுவார் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அண்ட் அப்படி இருக்கும்போது யாருமே எதிர்பார்க்காத வகையில் சிகிச்சை பலன் இல்லாமல் விவேக் அவர்கள் இறந்து போயிருக்காரு. அவருக்கு எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பல செலிப்ரிட்டிஸ் அவங்களுடைய இரங்கல்களை தெரிவிச்சுட்டு வராங்க. கடந்த 2015 பார்த்தீங்கன்னா விவேக்கோட 13 வயசு பையன் பிரசன்னகுமார் மூளை காய்ச்சல்னால இறந்து போனார். அதுக்கப்புறமா அவர் வந்து அந்த சோகத்துல இருந்து மீண்டு வரத்துக்கு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லணும். அண்ட் அதுக்கப்புறமா கான்சென்ட்ரேட் பண்ணி பல படங்கள்ல நடிக்க தொடங்கினாரு. அவர் எப்பவுமே வந்து ரொம்ப பிஸியாவே வச்சுக்கிட்டாரு. லாஸ்டா தாராள பிரபு படத்துல நம்ம விவேக் வந்து ஹரிஷ் கல்யாண் கூட சேர்ந்து ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணியிருப்பாரு. அண்ட் இப்போ விஜய் சேதுபதி கூட சேர்ந்து யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்ற படத்திலயும் நடிச்சிருந்தாரு. கண்டிப்பா விவேக் சாருடைய மறைவு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. அவருடைய காமெடி மூலியமா அவர் எப்பவுமே நம்ம கூட தான் இருக்காரு. பெயின் ரூட் ஸ்கீம் சார்பா விவேக் சாருடைய குடும்பத்துக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம்.